ஏ ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் ராஜா. நீங்கள் பார்த்துருக்கீங்க லக்கி கேமிங். காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்குறோன்னா, 0.19 அப்டேட்டுக்கு பிறகு லிவிக் மேப்பு எனபிள் ஆயிருக்கு. ஸோ அந்த மேப் வச்சு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது, அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காய்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட மிஷினில் போய் அச்சீவ்மெண்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துருக்கும், லெஜெண்ட் ஆஃப் தி ஃபோர்ட் ஜோட் அப்படின்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணலன்னா, லிவிக் மேப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணோன்னா மூணு மேட்ச் வின் பண்ணோம். அப்படி வின் பண்ணால் 5 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டாக உங்களுக்கு 1000 பேபி காயினாக கிடைக்குது. அதே மாதிரி செகண்ட் ஒன்றுனா 10 டைம்ஸ் வின் பண்ணோம். அப்படி வின் பண்ணால் நீங்கள் ஏஜி கரன்சி 50 கிடைக்கும், 10 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டாக. அடுத்த லெஜெண்ட் ஆஃப் த ஃபோர்த் தேர்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோன்னா 15 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டாக 3 கிளாசிக் ஸ்கிராபும் கிடைக்கும். அதுக்கு 20 மேட்சஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். அதே மாதிரி 50 மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு 20 அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்டாக ப்ரீமியம் கிளாசிக் ரைட்டும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கைஸ் இந்த அச்சீவ்மெண்ட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணோம்னா, அதுக்கு நம்மளுக்கு புதுசாக இந்த 0.19 அப்டேட்டில் வந்து உங்களுக்கு ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க, லிவிக் நியூ ஒரு மேப்பு. ஸோ அந்த மேப்பில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி வின் பண்ணாலே இப்போ தான் உங்களுக்கு இந்த அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நான் அந்த மேப்பையும் ஷோ பண்ணுறேன். அப்படி கைஸ் இதில் டாப்பில் இருக்கல பீட்டா, ஆனால் பீட்டா வெர்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க, இந்த குளோபல் வெர்ஷன் வரல. ஸோ இதுதான் அந்த மேப் லிவிக். இந்த மேப்பில் போய் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணனா உங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் 50 மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணால் டோட்டலாக அந்த அச்சீவ்மெண்ட்டை மட்டும் கம்ப்ளீட் பண்ணோன்னா. ஸோ இப்போ வந்து நான் அந்த மேப்பில் தான் போய் ப்ளே பண்ணுறேன். ஸோ இதில் எனக்கு வேணால் கீழே பார்த்துக்கோங்க, பீட்டா வெர்ஷனில் கொடுத்துருக்கிறதெல்லாம் எனக்கு எம்எஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது 230 மேலே. ஸோ அதனால் என்னால் இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ண முடியல, ப்ளே பண்ணாலும் வின் பண்ண முடியல. மற்ற பிளேயர்ஸை விட எனக்கு எம்எஸ் ஜாஸ்தியாக இருக்குது கைஸ். ஸோ நான் செக் பண்ணி வேறு பார்த்தேன், நான் ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 or 5 மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு டாப் 2 டாப் 3க்குள்ளே தான் வந்து ஃபஸ்ட் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ வின் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ வின் பண்ணியிருந்தேன் நான் உங்களுக்கு லைவ் காட்டியிருப்பேன். ஸோ என்னால் வின் பண்ண முடியல. பட் இந்த மேட்ச்சு நீங்கள் வின் பண்ணாலே போதும், 3 மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட் முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கேம் பிளேயே காட்டினேன். ஸோ இந்த கேம் பிளேயில் உங்களுக்கு வந்து MK12 நீட்டு ஒரு கன் கொடுத்துருக்காங்க. இதில் நான் செகண்டரிக்கு நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்க, அது ஸ்னைப்பரு. ஸோ அதில் இது எங்கேனாலும் கிடைக்குது. அதே மாதிரி இதில் 52 பிளேயர்ஸ் தான் இறங்குவாங்க. ஸோ மேப் வந்து 2x2 தான் இருக்கிறதுலே ஸ்மால் மேப்பு, ஆனால் எல்லா மேப்பில் உள்ள ஸ்பெசிஃபிக் கன்னும் கிடைக்கும் அதில். ஸோ அதுதான் இதில் புதுசாக எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா மேப்புகள உள்ள பில்டிங்ஸும் அதில் உண்டு. ஓகே கைஸ், அவ்வளோதான். இதில் என்ன சொல்கிறது, நீங்கள் ப்ளே பண்ணி உங்களால் வின் பண்ண முடியுதுன்னா உங்களுக்கு இந்த அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நீங்கள் வின் பண்ணுறது மட்டும்தான் இதோட டார்கெட்டு. அதே மாதிரி இதில் மேப்பில் ஜோனும் டக்கு டக்குனி வந்துடுது. மேப்பும் ரொம்ப ஸ்மால் மேப்பு, இருக்கிறதுலே ஷானாக்கு தான் சின்ன மேப்னா, இது அதை விட சின்னது கைஸ். ஸோ வேணால் நீங்கள் வேணால் போய் ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் மாஸ்டர் ட்ரக்லாம் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நான் மாஸ்டர் ட்ரக் எதில் கிடைக்குது அப்படின்றத காட்டியிருந்தேன். இதுலேயே நான் நிறைய இந்த மேட்சில் போய் ரொம்ப நிறைய பேர் மாஸ்டர் ட்ரக் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மான்ஸ்டர் ட்ரக்கில் போனோம்னா ஒரு பெனிஃபிட் என்னென்னா, உங்களால் ஈஸியாக தண்ணிக்குள்ளெல்லாம் மூவ் பண்ணலாம், தண்ணிக்குலேயும் அது போகும். பட் நார்மலாக மற்ற இதில் இது பண்ண முடியாது கைஸ். ஓகே கைஸ், இந்த கேம் ப்ளே பாருங்கள், அவ்வளோதான் கைஸ். இதில் நீங்கள் வின் பண்ணனா உங்களுக்கு இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.